சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் பெண் காவலர் கடுமையாக தாக்கப்படும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளதாகவும், அஞ்சு கட்சி அமாவாசையான செந்தில் பாலாஜியை தமிழக முதலமைச்சர்கள் ஏன் முதலமைச்சர் கூட வரவேற்பதற்கு காரணம் 471 நாள் அடி வாங்கிக் கொண்டு சிறையில் தமிழக முதல்வர் குடும்பத்தை காட்டிக் கொடுக்காததால் தான் என முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். அது வந்து நோட்டமா பாத்தீங்கன்னா, அண்ணா வந்து முன்னாள் நம்முடைய சிலர் அவரோட டிராவல் பண்ணிருக்கேன், இவரு டிராவல் பண்ணிருக்கிறேன், பிடிஆர் மோகன், கேஜே பிரபாகரன், எஸ் ரமேஷ், வையாவூர் எல்லாருக்கும் அமைச்சிருக்க மாவட்ட செயலர் எல்லாருக்குமே வேலை இருக்கும். எல்லாருக்கும் வேலை இல்லாதவங்க யாரும் இல்லை, வேலைக்கு இருக்கு. இதுதான் நம்ம கட்சிக்காக கண்டிப்பாக கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா பாத்தீங்க நீங்க டிவில யாரு அந்த மாநாட பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடா தான் தெரிஞ்சு. ஆனா என்ன, அங்க கூட ஒரு பெண் காவலரை துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்ற போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்ல. ஒரு பெண் காவலருக்கு அந்த மாநாட்டில் ஒரு பெண் காவலரை அங்க இருக்கக்கூடிய அந்த பிரமுகர்கள் எல்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பெண் காவலரை அடித்து நொறுக்குகிறாங்க. அதை நீங்க தான் வாட்ஸ்அப்ல பார்த்தா தெரியும். கடந்த வாரம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அஞ்சு கட்சி அமாவாசை டாஸ்மார்க்ல 10 ரூபா வாங்கின பாலாஜி வெளியே வராரு. எங்கிருந்து வராது? வெயில்ல வெளியே வராரு. வெயில்ல வெளியே வரவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு வந்து புகழ் மாலை சூட்டி, ஏ முதலமைச்சரே புகழ் மாலை சூட்டி வருக வருக தியாக தலைவரே வருக உன்னுடைய தியாகத்தை